Hi friends, welcome back to my channel. इनकी वीडियो लेना पाका पड़ो ना क्रीमी आना मैंगो आइसक्रीम अपनी से दा पाका पड़ो इप्पो माँगा वीडियो ला पोला आइसक्रीम से तक देवियाना पोरुट कल और फुल राइप्ड मैंगो नांग नाल पेर रखना नांग और फुल राइप्ड मैंगो अर्थ करो पाउडर्ड शुगर எடுத்துக்கோங்க உங்களுக்கு पाउडर्ड शुगर கடிச்சறா நீங்க வாங்கிக்கோங்க இல்லனா நீங்க வந்து மிக்ஸர்ல போட்டு அரைச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு salt plus நீங்க வந்து food color எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படல ஆனா உங்களுக்கு வந்து season இல்ல டைம்ல நீங்க வந்து செஞ்சீங்கனா உங்களுக்கு தேவைப்படும் and half lemon for taste க்கு எடுத்துக்கோங்க நாங்க அழகா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் இல்லனா கத்தியை வந்து வெச்சி அழகா தோல் இல்லாம நீக்கிட்டு ஒரு பவுலுக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சுக்கோங்க और मिक्सर जार எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச இன்கிரிடியன்ட்ஸ் ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைஸ் பண்ணி வெச்ச mango அதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பவுடர் sugar நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்புறமா 1 pinch of salt வந்து போட்டுக்கலாம் lemon juice கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்ஸில பாருங்க நமக்கு mango நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு கிரீம் சேர்த்துக்கு ஒரு தவால 2 கப் milk எடுத்துக்கோங்க பால் சூடாவறதுக்குள்ள 1/2 கப் மைதா எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா lumps இல்லாம mix பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி mix பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வரணும் நல்லா பாயில் ஆகி மலாயெல்லாம் வந்துடுச்சு இந்த நேரத்துல நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு சிம்ல வெச்சுக்கலாம் நம்மளோட கேஸை அதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வெச்சோம்ல அத வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தி ஊத்திக்கலாம் பால்க்குள்ள அப்புறமா நல்ல ஒரு கரண்டி வச்சு கை விடாம கலரிக்கோங்க அரி நல்லா கை விடாம கலரிக்கோங்க கொஞ்ச நேரம் நீங்க கலர ஒரு கிரீம் பதத்துக்கு வரும் அது பாருங்க நம்மளோட கிரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரீம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஆற வெச்சுக்கலாம் ஆற வெச்சிட்டு mango மிக்சர் நம்ம செஞ்சு வச்சோம்ல அதுக்குள்ள இந்த கிரீமை போட்டுக்கலாம் இந்த கிரீமை போட்டுட்டு நல்லா 5 to 10 minutes வரைக்கும் நல்லா அரைச்சுக்கலாம் இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா பயங்கர ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பவுல்ல நம்ம வந்து செட் பண்ண போறோமோ அந்த பவுல்க்குள்ள இந்த ஐஸ்கிரீமோட மிக்ஸரை ஊத்திட்டு 8 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரீசர்ல வெச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரீசர்ல வெச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகான ஐஸ்கிரீம் கட்சிச்சு உங்களுக்கு வந்து வேணும்னா நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு மேல இங்க பாருங்க பயங்கரமா இருக்குது பாருங்க ஐஸ்கிரீம் Thanks for watching